கோவை வெள்ளலூர் பேருந்து நிலைய பணிகளில் முறைகேடு நடைபெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது புகார் அளித்தவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி விவரங்களை திரட்டியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கோவை மாவட்டம் வெள்ளலூரில் 168 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் தலா 50% செலவிட்டு பணிகளை செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் பேருந்து நிலையம் அமைக்க குறிப்பிட்ட நிறுவனத்திற்கே ஒப்பந்தம் கொடுத்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஊழலில் ஈடுபட்டதாக கோவையைச் சேர்ந்த ரேஸ்கோஸ் ரகுநாத் என்பவர் லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளித்தார். இதன் பேரில் முதல்கட்டமாக புகார்தாரர் ரகுநாத்திடம் லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது எஸ் பி வேலுமணி மீதான புகார் தொடர்பான ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு துறையிடம் அளித்ததாக ரேஸ்கோஸ் ரகுநாத் தெரிவித்துள்ளார். 100 கோடி அளவுக்கு இந்த திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் வேலுமணி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். விசாரணை துவங்க உள்ள நிலையில் எங்கிட்ட வந்து இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்திட்டு போகிறாங்க. அதுக்குண்டான சில உரிய ஆவணங்கள் கூட நிறைய கொடுத்துருக்கேன். இந்த ஊழல் வழக்கிலிருந்து இப்போ தப்பிச்ச மாதிரி வேலுமணி தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக இந்த ஊழல் வழக்கில் மாட்டுவார். மக்கள் மத்தியில் வந்து இவர் ஊழல்வாதி தான்னு நிரூபித்து காட்டுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.